ராஜபாளையத்தில் கட்டிட பணியின் போது பழங்கால அரிய கல்வெட்டு கிடைத்ததையடுத்து அங்கு விரிவான ஆராய்ச்சி பணி மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டிட பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக நிலத்தை தோண்டியபோது அங்கு புதைந்திருந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் பிரம்மதேயம் என கூறப்படும் ஸ்ரீ சுந்தரபாண்டிய சதுர்வேதி மங்கலத்தைச் சேர்ந்த ஒருவர் 13 நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய மன்னனிடமிருந்து நிலத்தை தானமாக பெற்று அதன் மூலம் தனக்கு வந்த வருமானத்தைக் கொண்டு அந்த பகுதியில் அமைந்திருந்த பெருமாள் கோவிலுக்கு உபயங்களை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டால் இந்த பகுதியின் முழுமையான வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியும் என வரலாற்றுத்துறை ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா்.